கோபத்துல மொபைல் கடாட்சி நடத்திட்டு இருந்த அப்பா பையன் ஃபெனிக்ஸ் ஜெயராஜன் ரெண்டு பேரை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமான மரணம். மிருகங்கள் கூட இந்த அளவுக்கு வந்து கொள்ளாது, அந்த அளவுக்கு சக மனுஷன் அடிச்சே கொடுக்காங்க. காட்டு மராண்டி தனமா போலீஸ்காரங்க வந்து நடந்திருக்காங்க. வன்மையை கண்டிக்கத்தக்கது. இந்த விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் அவங்களை வந்து பேருக்கு வந்து இடமாற்றம் பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு அரெஸ்ட் கூட பண்ணல. அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் மேல அந்த நடவடிக்கை கூட கிடையாது. இதுல வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் படுகொலை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் நடிச்சிருந்தாலோ, இல்ல டாக்டர்ஸ் நடிச்சிருந்தாலோ, இல்ல ஜெயிலர் நடிச்சிருந்தாலோ, இந்த ரெண்டு உயிர்களை வந்து காப்பாத்திருக்க முடியும். எல்லாருமே சேர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. இப்ப டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகணும் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி. அவங்க வந்து இல்ல இவங்க வந்து ரிமாண்டுக்கு தகுதிதானா, அவங்க வந்து ஜெயில கொண்டு போய் அடைக்கிறதுக்கு தகுதிதானா, இல்ல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணணும். ஆனா அவங்க வந்து இது மாதிரி எந்த காயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல மறைச்சு ரிமாண்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து கேட்கணும் இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் காயம் இருக்கா, அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை கண்டுக்காம வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, தூத்துக்குடி சிறை தான் பக்கத்துல இருக்கு, திருச்செந்தூர் ஜெயில் வந்து பக்கத்துல இருக்கு, அங்கெல்லாம் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாம தூரமா இருக்கக்கூடிய கோவில்பட்டி கிளை சிறைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து ஜெயிலர் வந்து இதை வந்து எதுவுமே கண்டுக்காம அவர் வந்து ஜெயில வந்து அட்மிட் பண்ணாரு. ஒட்டுமொத்தமா சிறைத்துறை, காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை நாலு பேர் சேர்ந்து இந்த அப்பா பையன் ரெண்டு பேரும் படுகொலை பண்ணியிருக்காங்க. வன்மையை கண்டிக்கத்தக்க விஷயம். அதாவது இப்போ கொரோனா பேர்ல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துறதுக்கு தான் இங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த ரெண்டு பேருடைய உயிர் வந்து பறி போயிருக்கு. இப்போ அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு திரைப்படத்தை சேர்ந்த அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்து அங்கே போலீஸ் அடிச்சு கொண்டாங்கன்றது இன்னைக்கு உலகம் முறை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படி நடந்துருக்கு. 19 நடந்த சம்பவம் இன்னைக்கு ரெண்டு பேரோட உயிர் பறிமாணப்படுறது அந்த பிரச்சனையை வெளியில் வருது. எல்லாம் மூடி மறைச்சிருக்கிறாங்க. எல்லா துறைகளும் சேர்ந்து ஒரு கூட்டு கொலை. இது ஆக்சுவலாக இது வந்து கொரோனான்ற பேரில் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே மக்கள் உயிர் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா மே மாசம் 1 கொரோனா வந்து உச்சத்துல பரவிட்டு இருக்கும் போது எதுக்காக வந்து மோடி உத்தரவு போடணும், ஃபான்பரா கடையை திறந்துக்கலாம், டாஸ்மாக் கடை மது கடையை திறந்துக்கலாம், மது ஆலைகளை திறந்துக்கலாம் உத்தரவு போட்டது யாரு? நரேந்திர மோடி. அவருக்கு மக்கள் உயிர் மேல அக்கறை இருக்கா? இங்க வந்து எவ்வளவு போராட்டங்கள் மக்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. சரைய கடையை திறக்காத 40 மேல வந்து குடிக்காம இருந்துட்டாங்க. கொஞ்சமாவது அமைதியா இருக்கு சமுதாயம், திருப்பி வந்து படுகொலைகள் நடக்கிறது சூழலை உருவாக்காதுன்னு சொல்லி எவ்வளவு போராட்டங்கள் நடந்து கூட அதையும் மீறி வந்து இங்க வந்து திறந்து வச்சாங்களே. அப்ப இவங்களுக்கு மக்கள் உயிர் மேல உண்மையா அக்கறை இருக்கா? உண்மையிலே கிடையாது. இவங்க சொல்ற அத்தனைமே நாடக நடிப்பு. இவங்க உண்மையான நோக்கம் வந்து இந்த நாட்டை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நாட்டை வந்து நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை கூட இன்னைக்கு வந்து அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆட்களுக்கு இன்னைக்கு கூறுபோட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாட்டுடைய செல்வங்கள் கூட இன்னைக்கு பரிமாறிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை திறந்தோடு ஏற்றிட்டு இருக்கிறான். ஒரு 10 15 10 ஏற்றிட்டாங்க. ஒரு அந்த அளவுக்கு வந்து மக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறதுக்காக மக்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஏத்து போராட கூடாதுன்றதுக்காக போலீஸ் வச்ச ஒரு சர்வாதிகார ஆட்சி. அதோட விளைவு தான் இந்த ரெண்டு உயிர் பறி போயிடும். இது நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா சரி என்னமோ நடந்துட்டு போகுது, நாட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம அந்த புழப்பு பார்க்கலாம்னு சொல்லி மக்கள் கூட வேடிக்கை பார்த்தது விளைவு தான் இன்னைக்கு புழப்போடு நடத்த முடியாமல் எல்லாத்தையும் முடக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை. இவங்க நினைச்சா கடையை திறக்கலாம், இவங்க போனா வந்து போகணும். போலீஸுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சு சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. முதலமைச்சர்ல இருந்து கீழ்மன்றத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் எம்எல்ஏ கிடையாது இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டில். ஆனா அதிமுக கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சரை கொலை பண்ணி காலி பண்ணிட்டு ஆட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்காக தான் போலீஸுக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நாளைக்கு நமக்கு யாரு படம் நடக்கும்? இன்னைக்கு நடந்திருக்கூடிய இந்த உயிர் பலிங்கிறது நாளைக்கு யாரு படம் நடக்கும்? ஏன் இதே வந்து நந்தினி வந்து ஒரு ஆம்பளை பையனா இருந்திருந்தா நானும் நந்தினி உயிரோட இருந்திருக்க முடியாது. எப்பயும் அடிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா போலீஸ் ஏற்றி கேள்வி கேட்கக்கூடாது. யாரும் யாரும் நியாயம் பேசக்கூடாது. நியாயத்தை கேட்டோம்னா உடனே வந்து கை நீளும், உடனே வந்து லத்து நீளும், உடனே ஆயத்தை தூக்கும். அதான் பார்த்தோம்னா தூத்துக்குடியில 13 வந்து சுட்டு கொட்டாங்க கட்டப்பாங்கல்ல. அப்ப அப்பேற்பட்ட கொலகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கொலகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழணும், அதுதான் தீர்வு. மற்றபடி பயந்து பயந்து போகணும்னு சொன்னா உயிர் வாழ்வதற்கான உரிமை எல்லாம் போயிடும் நாட்டில். போலீஸ்காரங்க வந்து இதுல வந்து இவங்க மேல இருந்து என்ன சொன்னாலும் கேட்போம்னு சொல்லி சாராய கடை கூட வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. யார வேணா அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிலைமை வரும். நீங்க வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நீங்க பாட்டி வந்து மேல இருந்து சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்க குழந்தைங்க இருக்காங்க, உங்க குழந்தைங்க